பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. நம்மளுடைய சந்தோஷங்கிறது மால்லையும் சினிமா தியேட்டரில் அல்லது வெளியூரில் சுத்துறதுல இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரெண்டு வருஷத்துலேயே ஒரு இந்தியாவுடைய கண்ட்ரிக்கே பட்ஜெட் போடுறோம், அந்த பட்ஜெட்டை போய் நம்ம உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்க்குறோம். பட் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட்டோ இயர்லி பட்ஜெட்டோ எத்தனை பேர் போடுறோம், அது போடுறதே கிடையாது. அந்த போடும்போது என்னென்னா, இல்லை சார் எனக்கு 20% என்னால் சேமிக்க முடியாது, கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆக்சுவலி 20% சேமிக்கணும், இல்லை பரவாயில்லனா அட்லீஸ்ட் 10% நீங்கள் சேமிக்கணும். ஸோ இப்போதைக்கு 10% 20 முடியாதவங்க 10 சேமிக்கணும், 10 வந்து நான் நெகோஷியபிள். நாணயமிட நேர்களுக்கு வணக்கம். கொரோனாக்கு அப்புறம் காசை பற்றிய அருமை, அப்புறம் உயிருடைய இம்பார்ட்டன்ஸ், ஹெல்த் கேருடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த மூணும் வந்து பார்த்தோன்னா இந்த கொரோனா நமக்கு வந்து சொல்லி கொடுத்த பாடம். கொரோனா வந்து நல்லது கெட்டதுங்கிறத பற்றி நம்ம பேசுகிறத விட, ஒரு விஷயம் நடந்தது அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், அதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இவென்ச்சுவாலிட்டி வருது, இந்த மாதிரி பேண்டமிக் வருது அப்படின்னதுனா, நிறைய பேர் ஒரு மணியே வந்து சேர்க்காமல் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னதுனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு பட்ஜெட் போடும்போது எப்போதுமே வந்து என்னென்னா, நம்மளுடைய சேமிப்பையும் ஒரு செலவாக கருதுனா மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும். ரெண்டலுக்கு வந்து 20% 30% நம்ம சேலரிலேருந்து எடுத்து வைக்கிறோம், அல்லது ப்ரொவிஷனுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கிறோம்னு ஒவ்வொரு பர்சன்டேஜாக எடுத்து வைக்கும்போது, சேவிங்ஸையும் முதல்ல வந்து சேவிங்ஸை எடுத்து வச்சுருங்க. சேவிங்ஸில் என்ன எடுத்துக்கணும், ஒன்று வந்து இது மாதிரி ஹெல்த் கேர், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று, இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கு ஒரு பாலிசி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டும் அந்த உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து மஸ்ட்டு. அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னதுன்னா, இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் வந்ததுன்னா அது ஈஸியாக இதாகிடும். அப்போ என்ன எடுத்துனதுன்னா, உங்களுடைய அந்த 100 ரூபாயில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு, இதுக்கு ஒரு 10 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 90 ரூபா தான் உங்களுக்கு இருக்குது. அந்த 90 ரூபாக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களுடைய செலவை பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இது 90 பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பேக் சீட்டுக்கு போயிடுறோம், இதை வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்மளுடைய முதல் செலவு வந்து நம்மளுடைய சேமிப்பாக இருக்கணும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொடெக்ஷனை வந்து பார்த்துக்கிட்டோம். அப்போ எனி இவென்ச்சுவாலிட்டி இது மாதிரி ஒரு இறந்து போனாலும் இன்சூரன்ஸ்லேருந்து, டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து வந்துடுது, ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன்னாலும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து இதாகிடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணுறோம். இப்போ இந்த கொரோனாவில் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சந்தோஷங்கிறது மால்லையும் சினிமா தியேட்டரில் அல்லது வெளியூரில் சுத்துறதில் இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரெண்டு வருஷத்துலேயே நிறைய விதத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் எது எதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெளியில் 10 தடவை வெளில போய் சாப்பிட்டதுக்கு, இப்போ வீட்டில் வெளில போய் சாப்பிடவே முடியல, வீட்டிலே சாப்பிட்டதுனால இல்லை வீட்டு சாப்பாடே நல்லா இருக்கே இதே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்லையும் நிறைய பைசா வந்து கம்மியாகிருக்கு. ஸோ கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, முதல்ல இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போடும்போது தான் வந்து என்னென்னா, அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, வாட் எவர் யூ மெஷர் தட் வில் ஒன்லி க்ரோ. எதை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுதான் க்ரோ ஆகும். நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடாமல், ஒரு இந்தியாவுடைய கண்ட்ரிக்கே பட்ஜெட் போடுறோம், அந்த பட்ஜெட்டை போய் நம்ம உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்க்குறோம். பட் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட்டோ இயர்லி பட்ஜெட்டோ எத்தனை பேர் போடுறோம், அது போடுறதே கிடையாது. அந்த போடும்போது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃபை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள், நீங்களே போடாதீங்க. ஒரு பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா, ஒரு விவரம் தெரிஞ்சானா, அவனையும் போட்டிங்கன்னா அவனுக்கு அதோடைய வேல்யூ தெரியும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா, அவன் வந்து அப்பா அல்லது மாலில் போனால் அவன் தோசை சாப்பிடணுமா, 120 ரூபா தோசை என்னத்துக்கு சாப்பிட்றதுப்பா, என்றைக்கோ ஒரு தடவை வேணால் சாப்பிடு, இங்கேயே சாப்பிட்டோன்னா நமக்கு இவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னதுன்னா பையன் புரிஞ்சுப்பான். ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் போடும்போது அந்த பசங்களையும் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிங்கன்னா இதுவாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய சம்பளம் வந்து 100 ரூபா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அது வந்து ஒரு 10 ரூபா ஆகிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 25-30% 25% வந்து ரெண்ட்டுக்கு வச்சு கொடுங்க. ஸோ 10 + 25 = 35%. அதுக்கப்புறமா மந்த்லி உங்களுடைய ப்ரொவிஷன் அது இதெல்லாம் மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30% தேவைப்படும். அப்போ 10 + 25 = 35 + 30 = 65.
அதுக்கப்புறமா இன்னொரு 15% வந்து நம்மளுடைய அதர் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் போகிறது அல்லது வேறு ஏதாவது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் சில பேர் அப்பா அம்மா கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஆர் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னு வச்சுங்க, அது வந்து ஒரு 15%, 80%, இன்னொரு 20% இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் சேமிக்கணும். ஸோ இல்லை சார் எனக்கு 20% என்னால் சேமிக்க முடியாது கஷ்டமாக இருந்ததுன்னா, நீங்கள் ஆக்சுவலி 20% சேமிக்கணும், இல்லை பரவாயில்லனா அட்லீஸ்ட் 10% நீங்கள் சேமிக்கணும். ஸோ இப்போதைக்கு 10% 20 முடியாதவங்க 10 சேமிக்கணும், 10 வந்து நான் நெகோஷியபிள் சார், 10 கூட சேர்க்க முடியாதுன்னா நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம், நீங்கள் இன்றைக்கி 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 10% நான் சேவ் பண்ண சொல்கிறேன், 10% எவ்வளவு 5,000 ரூபா, 45,000 ரூபா சம்பாதிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான், அவனும் ஃபேமிலியை ரன் பண்ணுறான் இல்லையா, அப்படிங்கும்போது அவன் எப்படி ரன் பண்ண போகிறான், நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிங்க, அல்லது இந்த கம்பெனியில் வந்து ஜாபோ அல்லது 5,000 ரூபா கொடுத்தா தான், 5,000 ரூபா கம்மி பண்ணால் தான் ஜாபே இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, எத்தனையோ இதில் வந்து இது மாதிரி சேலரி கட்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை கட்டுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு செலவை வந்து கம்மி பண்ண முடியுமா, அல்லது வேறு ஏதாவது இன்கம்மை வந்து வேறு இதில் ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியுமா. இன்றைக்கி ஆன்லைன்லாம் நிறைய இது வந்துருச்சு, உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா ஒரு வீடியோ ஏதோ ஒன்று ஏதாவது சம்திங் ஆர் அதர் வந்து இன்றைக்கி நிறைய மணி மேக்கிங் மணி இஸ் இன்றைக்கி ஈஸி ஸோ மெனி வேஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ 10% சேவிங்ஸுங்கிறது நான் நெகோஷியபிள், 20%ங்கிறது இட்ஸ் வெரி குட், 30%ங்கிறது வெரி வெரி குட், அது மாதிரி பார்த்துங்க. ஸோ அந்த 30% வேணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுங்க, இப்படி சேவ் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஜேர்னியில் வந்து எல்லாமே லாங் டேர்ம் கிடையாது, சில விஷயங்கள் வந்து மிட் டேர்மில் தேவைப்படும், சில இது வந்து ஷார்ட் டேர்மில் தேவைப்படும். இப்போ லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைல்டு எஜுகேஷன் அல்லது சில்ட்ரன்ஸ் மேரேஜ், நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் வந்து லாங் டேர்ம். ஸோ அந்த மணி வந்து 100% வந்து ஈக்விட்டியில் தான் இருக்கணும், தட் டு அக்ரஸிவ் ஈக்விட்டி. ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து அதில் இருக்கிறது வந்து பெட்டர், அந்த வாலட்டிலிட்டி வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் அ பிக் கார்பஸ், இது வந்து லாங் டேர்மில். மிட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 இயர்ஸ் ஆர் மேபி 3-7 இயர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு மிட் டேர்ம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மிட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்புடைய காம்போனண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மல்டி கேப்பு, கொஞ்சம் பேலன்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வச்சிங்க அப்படின்னதுன்னா அதுவுமே ஈஸியாக ஒரு 12-15% வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். இது வந்து எப்படின்னா எந்தெந்த கோலுக்கு அப்படின்னதுனா ஒரு 1 in 4 இயர்ஸ்க்கு நான் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்ராடு, அதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அல்லது பையன் வந்து இன்றைக்கி தான் 4th 5th படிக்கிறான், ஒரு 8th 9th படிக்கும்போது ஒரு ஐஐடி ஜேஇ அல்லது ஒரு நீட்டுக்கு வந்து ஒரு மணி வந்து தேவைப்படும், ஸோ அந்த ஒரு மணி வந்து எனக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மிட் டேர்ம் இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 3 இயர்ஸ். ஸோ இந்த less than 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வேணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அல்லது ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், அதில் வந்து நீங்கள் ரஃப்லி அபவுட் 8%லேருந்து 10% வரையும் நமக்கு வந்து அதில் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து அந்த 3 இயர்ஸ்க்கும் போது எனக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே தேவையில்லை அப்படின்னதுன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி மிட் டேர்ம் ஃபண்டு அல்லது அந்த மாதிரி மீடியம் டேர்ம் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டேர்மை வந்து சின்னதாக ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இருக்கோ, அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து டெஃபினட்டாக ஃப்ளைட்டு தான் வேணும். ஸோ யூஎஸ்ங்கிறது லாங் ஜேர்னி அப்படிங்கிறனால அதுக்கு வந்து ஃப்ளைட்டுங்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃப்ளைட்டும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், அந்த மாதிரியான இருக்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ்டு அல்லது ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ஸு இந்த மாதிரியான ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எய்தர் இட் கேன் பி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதோ அல்லது பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு வெள்ளூர் போகிறதோ இந்த மாதிரியான ஒரு பாண்டிச்சேரி போகிறதோ இந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம ஒரு நம்மளுடைய காரில் போய்க்கலாம் அல்லது பஸ்ஸில் போய்க்கலாம் இந்த மாதிரியான இது பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுல வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் ரிஸ்க்கு கிடையாது, அந்த டியூரேஷனை பொறுத்து தான். 1 இயருக்கு வேணும் அப்படின்னதுன்னா ஈக்விட்டி வந்து மேபி ரிஸ்க், அதே சமயத்தில் 10 வருஷ தேவைக்கு வந்து எஃப்டினா அதுதான் ஹையஸ்ட் ரிஸ்க்.
அப்போ ரிஸ்க்குங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இல்லை, டியூரேஷனில் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோலை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.